வணக்கம். நான் உங்கள் அங்கையர்க்கண்ணி. நாம் இன்றைக்கு பானிபூரி வீட்டிலேயே சுலபமான முறையில் ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா பானிபூரினா. ஆனால் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பயம், வெளிக்கடைகளில் வாங்கினோன்னா நல்ல தண்ணியில் செஞ்சுருப்பாங்களா, மசாலா என்ன போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வீட்டிலேயே நம்ம எளிமையான முறையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் ரெடிமேடாக கடைகளில் கிடைக்கிற பானிபூரி பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். நம்ம இதுக்கு தேவையான கொத்தமல்லி புதினா தண்ணீர் தயாரிப்பது எப்படின்னு, அடுத்தது இனிப்பு புளிச்சட்டினி தயார் பண்ணுறதும், உருளைக்கிழங்கு மசாலா தயார் பண்ணுறது எப்படின்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இனிப்பு புளிச்சட்னி பண்ணுறதுக்கு நாம் முதல்ல ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் போட்டுட்டு அதை நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். அது ஆறின பிறகு நல்லா கையால் நம்ம கரைச்சி விட்டு அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். புளித்தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு அதையே பாத்திரத்தில் நம்ம ஊற்றிட்டு அதில் நம்ம ஒரு 6-7 பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். கொட்டை எடுத்துடணும். அதன் பிறகு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு ஆறின பிறகு மிக்சியில் சுற்றி எடுத்துக்கலாம். அடுத்து நாம் கொத்தமல்லி புதினா காரச்ச தண்ணீர் தயார் பண்ணலாம். இப்போ நான் அரைக்கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். அதன் பிறகு புதினா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து 2 பச்சை மிளகாய், சிறிதளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதை நல்லா தண்ணீர் விட்டு மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது புதினா கொத்தமல்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு. இப்போ புதினா சாப்பிட்டாக்கா நமக்கு நல்ல பசி எடுக்கும். அதே போல் கொத்தமல்லின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகளாலேயோ இல்லைன்னா சாப்பிட்ற மருந்துகளால் நம்முடைய வயிற்றில் குடல் பகுதியில் தங்கக்கூடிய கெட்ட நச்சுப் பொருட்களை நீக்கக்கூடியது. இது மிகவும் உடலுக்கு நல்லது. இப்போ நம்ம இந்த தண்ணியை வடித்து எடுத்துட்டு அதில் சிறிதளவு காரத்துக்காக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து சிறிதளவு தேவையான அளவு உப்பு. அதன் பிறகு அம்சூர் பவுடர், அதாவது உலர்ந்த மாங்காயின் பொடி நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்ல சுவையை கூட்டக்கூடியதாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நாம் சிறிதளவு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். அடுத்து இப்போது நம்ம இனிப்பு புளி சட்னியை மிக்சியில் சுற்றி எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு இனிப்பு சட்னி கார புதினா தண்ணி தயாராகிடுச்சு. இப்போ இதில் காரத்துக்கு சிறிதளவு மிளகாய்த்தூள், சிறிதளவு ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நமக்கு அருமையான இனிப்பு சட்னி தயார். அடுத்து உருளைக்கிழங்கு மசாலா தயார் பண்ணுறதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கை வேக வைத்து அதை மசித்து எடுத்துக்கலாம். அதில் நம்ம சிறிதளவு பட்டாணி சேர்த்துக்கலாம். அதோட சிறிதளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். காரத்திற்காக சிறிதளவு மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இது கட்டாயமாக சேர்க்கணும், ஏன்னா சாட் மசாலா சேர்த்தா நல்லா இருக்கும் நமக்கு. சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்ப சேர்த்துருக்கேன், அதனால் தேவையான அளவு கலந்துட்டு நல்லா பிசறி விட்டுக்கலாம். இப்போது நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இப்போது நம்ம பானிபூரியை இது போல் லேசாக உடைச்சிட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சுக்கலாம். அடுத்து இனிப்பு புளிச்சட்னி
சிறிதளவு சேர்த்துக்கலாம். அடுத்தது சிறிதளவு வெங்காயம், ஏற்கனவே மசாலாலையும் போட்டிருக்கோம். அடுத்து சிறிதளவு ஓம் பொடி, அடுத்து பூந்தி சிறிதளவு சேர்த்துக்கலாம். அதன் பிறகு கொத்தமல்லி புதினா தண்ணீர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ பானிபூரி தயாராகிடுச்சு. இது போல் நம்ம வீட்டில் செய்து கொடுத்தா குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா தாராளமாகவும் சாப்பிடலாம் இல்லையா? இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சத்தான உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.